ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்துடன் தொடர்பிருப்பதாக எழுந்த புகாரில் 5 பேர் கைதான சம்பவம். மயிலாடுதுறை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை. நபிகள் நாயகம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த விவகாரம். பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட நுபுர் சர்மா மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு. இந்தியாவில் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா தினசரி பாதிப்பு. பாதிப்பு எண்ணிக்கை இன்று 7000 கடந்தது. வியட்நாமுடனான ராணுவ உறவை மேம்படுத்துவதில் இந்தியா தீவிரம். 12 அதிவேக காவலர் படகுகளை வழங்கினார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். பாஜக செய்தி தொடர்பாளரின் சர்ச்சைக்குரிய கருத்தால் தேசத்திற்கே தலைகுனிவு. மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே கண்டனம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக 9000 மரங்கள் வெட்டி அழிப்பு. ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட தகவலால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதிர்ச்சி. ஆனி மாத பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை வரும் 14 திறப்பு. இன்று பிரதிஷ்டை தின சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. விமான நிலையங்களில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டது இந்திய விமான நிலைய ஆணையம். 400 காலி பணியிடங்களுக்கு ஜூன் 15 முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறும் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் மித்தாலி ராஜ். 23 ஆண்டு கால கிரிக்கெட் பயணம் முடிவுக்கு வந்தது.